வெல்கம் டு மெல்லியம்மா சமையல். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா ஒரு பாகக்காய் வறுவல் தான் பார்க்க போறோம். இதுக்கு நான் ஒரு 300 கிராம் பாகக்காய் எடுத்திருக்கேன். பாகக்காயை வந்து நான் ஒரு குட்டி குட்டியாக ஒரு கல்கண்டு சைஸில் இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கேன். 8 வரமிளகாய் எடுத்துக்கிட்டேன். பெருங்காயத்தூள் 1/2 ஸ்பூன். லெமன் வந்து 1/4 பழம் எடுத்திருக்கேன். நல்லெண்ணெய், பூண்டு, உப்பு, வெந்தயம், கடுகு வெந்தயம் எடுத்திருக்கேன். இது எப்படி ரெடி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஒரு ஜாரில் 8 வரமிளகாய் சேர்த்துக்கிட்டேன். 1 கைப்பிடி அளவுக்கு பூண்டு சேர்த்துக்கிட்டேன். கூடவே தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கிட்டேன். இதை நல்லா தண்ணி விடாமல் நைஸாக அரைச்சி எடுத்துடலாம். அரைச்சி எடுத்தாச்சு. இப்போ எப்படி ரெடி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஒரு அடிகனமான பாத்திரத்தில் 4-5 ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் எடுத்துக்கிட்டேன். நல்லெண்ணெய் சூடானதும் கடுகு வெந்தயத்தை சேர்த்துக்கிட்டேன். இது நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் பெருங்காயம் 1/4 ஸ்பூன் சேர்த்துக்கிட்டேன். கூடவே அரைச்சி வச்சுருக்க விழுதை, மிளகாய் விழுதை இது கூட 1/2 நிமிஷம் போல் வதக்கி எடுத்துக்க போகிறேன். அதிக நேரம் வதக்க வேண்டாம், ஏன்னா கருகிரும். நம்ம பாகக்காயில் தண்ணி சேர்த்தாமையே செய்ய போகிறோம். அதனால் 1/2 நிமிஷம் போல் வதக்கி எடுத்தால் போதும். இது ரெடி ஆயிடுச்சு. இப்போ கட் பண்ணி வச்சுருக்க பாகக்காயை இது கூட சேர்த்துக்கலாம். சேர்த்து இது 1 நிமிஷம் போல் பரட்டி எடுத்துடலாம். பரட்டி எடுத்தாச்சு. இப்போ 1-2 நிமிஷம் மூடி வச்சு அடுப்பை ஸ்லிம்லேயே வச்சு வேக வச்சு எடுத்துக்கணும். 1-2 நிமிஷத்துக்கு ஒருக்க எடுத்து இதை பரட்டி பரட்டி விடணும் நல்லா. இது எண்ணெயிலே நல்லா வெந்துடும் சீக்கிரமாக. உப்பு நான் ஆரம்பத்துலேயே போட்டதுனால சேர்த்தலைங்க. பாருங்கள் இது போல் ரெடியானதும் நம்ம 1/4 பழம் லெமன் சேர்த்து நல்லா பரட்டி விட்டு எடுத்துடலாம். ஒரு சுவையான பாகக்காய் புரட்டல் ரெடி ஆயிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு உடனுக்குடனே வந்து சேரும். ஒரு சுவையான பாகக்காய் புரட்டல் ரெடி. தேங்க்யூ.